வாங்கண்ணா இங்க இருக்க. வாங்க அடுத்தவங்க சேர்ல தான் உட்காருவா. வாங்க இங்க வாங்கண்ணே. அவர் பயப்படுறாரு, ஃபர்ஸ்ட் உட்காந்தா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவேன். அப்படி கிடையாது அண்ணா, வாங்கண்ணா இங்க வாங்க. ஆ ஓ அதனால சரி ஓகேண்ணே. கரெக்டு கரெக்டு. ஓகே, தூக்குதுரை அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே நிறைய வந்து ரொம்ப காமனாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர். நம்ம விஸ்வாசம் படத்தில் அஜித்குமார் சார் அவருடைய பேர். அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா, ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படிலாம் நீங்கள் யோசிச்ச மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். நான் வந்தோடனே அந்த குரூ கிட்ட கேட்டேன், அப்படிலாம் ஒரு கனெக்ஷனும் இல்லை. தூக்குதுரை டோட்டலாக வந்து ஒரு ஒரு திருட்டு சம்பந்தமான ஒரு என்ன சொல்ற அந்த மாதிரி ஒரு ஜேனரில் கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் முதலாவதாக ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக இந்த படத்தினுடைய டிஓபி திரு ரவிவர்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹாய், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அவங்களுக்கு வணக்கம். இது தூக்குதுரை என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு நான் தேங்க்ஸ் தான் பண்ணணும் அரவிந்த் சார், அன்பு சார், வினோத் ப்ரோ, டெனிஸ் என்னோட இதோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் காஸ்டிங். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா டே அண்ட் நைட்டு எல்லோருமே பயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்டு, கேவ் செட்டாக போட்டிருக்கோம். அதுவும் ஒரு சேலஞ்சுக்காக இருந்தது ஒர்க் பண்ணது. அண்டு என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் ஐ லைக் டு ஹியர் ஃப்ரம் இந்த படத்தினுடைய எடிட்டர் திரு தீபக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எடிட் ஷூட்டில் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே வந்து பேசிடலாம் ஈஸியாக ஜாலியாக. ஏன்னா இந்த ஸ்டேஜில் மட்டும் ரொம்ப கஷ்டம். நிறைய டெலிட்டட் சீன்ஸ் நான் தூக்குவேன், என்னையே டெலிட்டட் சீனாக ஆக்கிடுவீங்க. எல்லா 15 படத்துலேயும் எடிட்டர் எடுத்து மட்டும் வரையாது, ஏன்னா கண்டென்ட் இருக்காது எங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. இப்போ ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது இது இப்படி நடந்துச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னு கண்டென்ட் இருக்கும். பட் எங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லைன்னு இல்லை, எங்களுக்குள்ளே இருக்க கண்டென்ட் தான் மேஜிக். எனக்கும் டைரக்டருக்கும் எடிட் ஷூட்டில் நடக்கிற ஒரு கண்டென்ட் அந்த ட்ரிக்கை வெளியில் சொல்லிட்டோம்னா படம் ஒர்க் அவுட் ஆகாது, மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அடக்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதே நல்லது. கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கூல் சுரேஷ் அண்ணா வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த மேஜிக் வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகும். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ப்ரெஸ் பப்ளிக் எல்லாருமே வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய டைனாஸ் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டுடன் மேடை கழிக்கிறேன். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி திரு மனோஜ் கே எஸ் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தெய்வமாக இருந்து எங்களை பிளெஸ் பண்ணுற ப்ரொடியூசர் அன்பு சாருக்கு நன்றி, அவங்க ஃபேமிலிக்கு நன்றி, அப்புறம் அரவிந்த் சார், வினோத் சார், படத்தோட டெக்னீஷியன்ஸ், காஸ்டிங் மகேஷ், யோகி பாபு அண்ணா, இனியா மொட்ராஜன் சார், எல்லாருக்கும் நன்றி. படத்தில் படம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலாக தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். பாட்டு நல்லா வந்திருக்கு. படம் பாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப நர்வஸாக பேசுகிறாங்க, பட் வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து அவ்வளவு இருக்கு. அதனுடைய ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு அடுத்து இந்த மேடையில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து டான்ஸ் அப்படின்னாலே மாஸ்டர் வந்து ஒன் ஆஃப் த லைக் என்ன சொல்லுது, அவரை மறக்கவே முடியாது. அண்ட் இப்போ டிஜிட்டல் துறையிலையும் சரி, இல்லை இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் மீடியாலையும் சரிமே எப்பயுமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. ஒரு பலத்த கைதட்டல், இட்ஸ் வெல்கம் நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குதுரை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஷோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு, ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணும்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும்,
ஏதாவது ஆல்பம் பண்ணும் இது பண்ண மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து. அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல, முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதை ஒரு ஹூக்கம் ஃபோன் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த மூணு பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார், மற்ற ரெண்டு பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த அந்த காமெடி நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக் அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு, அதுக்கு கான்செப்ட் கேட்டேன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்டவுடனே இந்த சாங் சிரித்து சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதில் வந்து நம்ம மொட்டராஜந்தன் சார், சென்ட்ராயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம் ஆடுவோம் பாடுவோம்னு சொல்லிட்டு அது எல்லாம் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷாக இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லாரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர் தேங்க்ஸ் தீபக் அந்த பெரிய கைத்தட்டில் கொடுங்க. அதை வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்னதான் கோரியோகிராஃபி பண்ணாலும் அதை எத்தனை வந்து அந்த ஒரு ஒரு சாங்லேயே அவர் காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ கிரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கோரியோகிராஃபி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா அவர்கிட்ட அந்த பிளாக்ங்க ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை பெருசாக சாதிக்க போகிறாரு, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ 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 சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஹூக் மூமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே நான் ஹூக் மூமெண்ட் யாருக்காக சொல்லி கொடுக்கணும்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க்யூ தேங்க்யூவா. இதை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு மூணு நாளைக்கு மூணு படம் எல்லாத்தையுமே பார்த்தேன், நல்லா இருக்குது. ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்குறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு, என்ன தான் வேலை இருந்தாலும். ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர், தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு இதனாலுமே எங்களை எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக இந்த படத்தில் வந்து அடுத்து நான் கூப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில படங்களில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் இவருடைய ரோல் வந்து எப்பயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் எல்லா படங்கள்லையுமே. அதே மாதிரி தான் நம்முடைய தூக்குத்திரையிலுமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த கும்கி அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெனிஸ் ப்ரோ, ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு த்ரோட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவர் எந்த திரைப்படத்தில் வந்தாலுமே அது பாசிட்டிவ் ரோலோ நெகட்டிவ் ரோலோ ஒரு கேரக்டர் ரோலோ ரொம்ப சிறப்பாக அதை பண்ணி மக்கள் மனசில் இடம் பெறுவார் அந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம வெல்கம் பண்ணுறோம். ஒரு பலத்த கைத்தருடன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக திரு சென்ட்ராயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். குறைசு உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியலை, நீங்கள் பட்டி திட்டியெல்லாம் கலக்கிட்டுருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த தியேட்டருக்கு இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிக்கை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுரை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, கம்மிங் 25 வந்து ரிலீஸு, சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர், எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலாசரவணன், நான், மொட்டராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இது இதுவும் பண்ணுவாங்க, அங்கே அடுத்த வேலையை நான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து
மூணு ப்ரொடியூசரு, மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார். அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னார், சார் நாங்கள் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார். இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேரக்டர் சார்ட்ட சொல்லியிருக்காங்க சார். என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும்போது படம் ஹிட் ஆகும்போது டென்னி சார் தைரியமாக இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு அன்பு சாருக்கு தான் ரொம்ப நல்ல மச்சங்க. அவர் சொன்னாங்க சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும் சார், உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார், பெரிய விஷயம் பண்ணுற சார்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மனுஷன் இல்லை. ஆனால் இந்த கடவுள் வந்து அவன் சொல்கிறதா இவனு சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நல்லவங்களெலாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு, ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுட்டுங்க. இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் எங்கள் உங்கள் பிறந்த நடிச்ச வாரிமுத்து சார், விஜயகாந்த் சார், அன்பு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க. ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டைரக்டர் சார் இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் சார் நான் வேற படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆகும்போது இன்னும் போகாமல் இருக்கார். ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. முத சார் வாங்க சொல்லுங்க. அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார். கண்டிப்பாக வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும். சாந்தி அடைஞ்சிட்டாரு, அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இல்லை சாரிங்க, நான் கொஞ்சம் நடுக்கமாக இப்போ வச்சு தப்பாடுத்துக்காதீங்க. அது சாமியே கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார். படம் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டேன்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு ஒரு இந்த சென்ட்ரையனை வந்து தூக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ரையனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டென்னிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு, படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க, உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அன்பு சாருடைய ஆசையுமே வந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸாக வந்து முடிஞ்சு எல்லாரும் மக்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மேடையில் நான் வந்து கூப்பிட போகிறவர், அண்டு இவருடைய கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்டு சில பேருக்கு வந்து யதார்த்தமாகவே அவங்க எது சொன்னாலுமே நமக்கு ஒரு சிரிப்பு வந்துடும், இல்லை அது ரசிக்கும் தன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகர். ரீசெண்டாக கூட அது ஐலாண்ட் படத்தில் கூட நீங்கள் வந்து தன்னுடைய சூப்பரான ஒரு நடிப்பினால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் திரு பாலசரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வந்திருது வணக்கங்கள். குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குத்துறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம், இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன்.
அரவிந்த் சார் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன், சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டுட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸ்ல இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 இருக்கும், இல்லை விடிய காலம் ஒரு 3:00 இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டோமோ அவர் அங்கே ரவுண்ட் கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். சென்ட்ராயான டேட்ஸு, என்னோட டேட்ஸு, அப்புறம் யோகி பவானோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள், எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். அவங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், நாலு பேருமே அதை சூப்பராக குவாடினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம், அந்த படத்துடைய இபிஸ்ட்டை பேசி, அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி, டைரக்டர்ஸ்கிட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் யோகி பாபனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ரயானோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், மோனால் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க, ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போயே. அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க, எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான் டான் வரும், எனக்கெல்லாம் பேசினதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர், மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு இதில். ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான படமாக, ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக அது இல்லை, ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக, ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்களை அந்த நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி, மனசாக செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில், தயாரிப்பாளர்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எல்லாம் இருக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும், ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பை ஏற்று, அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு ப்ரொமோஷன்னா வந்து அதில் நடித்தவங்க கூட வந்து ஒரு சில சமயம் வர முடியாமல் போயிடும், பட் வந்து லாஸ்ட்டில் தான் சாரை கூப்பிட்டோம். பட் கண்டிப்பாக வர்றேன், வந்து என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு வருகை தந்திருக்கக்கூடிய டைனாசர் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்முடைய ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்குமே போய் சேர்றது இல்லை. ஸோ தூக்குதுறை January 25th ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்கள் சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் எல்லாமே இந்த படத்துக்கு தேவை. நான் இந்த படத்துக்கு இங்கே வந்தது வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அரவிந்த். ஸோ அவர் யுஎஸ்ல இருக்காரு, ஹீஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்காரு. இப்போ இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ், இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ரெகுலர் ஃபுல் டைம் வந்து படம் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரிமைனிங் 90% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை நம்பி விரும்பி அவங்க படம் பார்த்ததை நம்மளும் ஒரு படத்தை பண்ணணும், நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து சினிமா எடுக்கக்கூடியது தான் மீதி 90% ஆஃப் த ப்ரொடியூசர். அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் நானும், அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் மிஸ்டர் அரவிந்தும். ஸோ அவங்க வந்து நிறைய புது டேலண்டட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அது எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் வருஷத்துக்கு வந்து 2 படம் தான் பண்ண முடியும். ஸோ பெரிய ஹீரோ வந்தால் வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் அவங்களை நடிக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸில் மற்ற டேலண்டட்லாம் யார் ஐடென்டிஃபை பண்ணுவானா, எங்களை மாதிரியான ஒரு புது ப்ரொடியூசர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹேட் டு சே பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த், அப்புறம் அன்பு, அண்ட் தென் மிஸ்டர் வினோத். ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு வந்து அந்த 90% வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அந்த 10% வந்து கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாங்க, பெரிய படம் பட்ஜெட்டில் கொடுப்பாங்க,
பட் கண்டினியூஸாக வந்து டெக்னீஷியன்ஸும் சரி, இந்த தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற பல பேரோட குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த 90% ஆனால் ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் ஹூஆர் கம்மிங். வெறும் இந்த என்ன சொல்கிறது, லாபம், இந்த படத்தை வந்து நான் இங்கே வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாபம் எடுத்து போகிறதுக்காக இந்த 90% பீப்புள் வரவே இல்லை. இந்த 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு துறையில் வந்து நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சினிமாவை வாழ வைக்கிறது இந்த 90% ஆன புது ப்ரொடியூசர்ஸ். அதுமாரி வந்து மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் போனார்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன உழைப்போ எல்லா உழைப்பும் இங்கே வந்து போடுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இது மாதிரியான புது புது ப்ரொடியூசர்ஸ் எடுத்துகிட்டு வர படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படணும். வெற்றி பட்டால் தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பல டேலண்டட் பீப்புள், எவ்வளோ டேலண்டட் எல்லாமே இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், டேலண்ட் உண்மையாக வெளியே வரணும். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க தமிழ் சினிமாக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இருக்க தமிழ் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டேலண்ட் இருந்தாலுமே ரசிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த தூக்குத்துறை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, அதை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, பிகாஸ் நாங்கள் இந்த ஒரு புது ப்ரொடியூசராக இருந்தாலுமே சரி, நாங்கள் நம்புற ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான். பிகாஸ் அவங்க தான் எங்களை போய் சேர்க்க வைக்கிறதுக்கும் எங்களோட திறமையை வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் எல்லா சீஃப் கெஸ்ட் யாராக இருந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு மேலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த வாய்ப்புகள் மூலமா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் சினிமாவில். ஸோ இது என்னோட ஒரு ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த எல்லா மக்களுக்கும் இந்த மேடை சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பல ப்ரொடியூசர்ஸும் சரி பல ஆர்டிஸ்டும் சரி இந்த ஸ்டேஜ் கிடைக்காம இன்னும் திண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ படம் வந்து இன்னும் உள்ளே இருக்குது, இந்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது, அவ்வளோ பணம் இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்த மிஸ்டர் அரவிந்த் ப்ரோக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது மூலிமா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு நிரந்தர ப்ரொடியூசர், ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நிரந்தர ப்ரொடியூசராக வந்து அவர் வரணும். ஸோ என்னோட வாழ்த்துக்கள், இந்த படம் வெற்றி பெற மேலும் மேலும் நமக்கு பெற்றோர்கள் மற்றும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னார். புது தயாரிப்பாளர்கள் நம்ம வரவேற்கணும் அப்படின்னு, கண்டிப்பாக அது வந்து இன்னும் நிறைய புது தயாரிப்பாளர்களுக்கு அது ஒரு ஊக்கமாக அமையும். அடுத்ததாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், இதை பற்றி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய படங்களில் வந்து அவர் வந்து வெறித்தனமான ஒரு கேரக்டர்ஸாக பண்ணிட்டுருக்காரு. ரீசெண்டாக கூட அவர் வெப்சீரிஸ் பார்த்துருக்கலாம் லேபிள், அதில் கூட அவருடைய நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடித்த ரொம்ப ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர், அவரை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமாக இந்த இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. நான் தெலுங்குலேயும் படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ரீசெண்டாக மலையாளம்லேயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தியேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் தியேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. யா இந்த மாதிரி படம் நிறைய தியேட்டருக்கு வரணும் எனக்கு. நிறைய யூனோ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க. அவங்கெல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணா ஏதாவது ரெண்டு சின்ன படம் யூனோ லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா அவங்களுக்கு நாங்கள் தியேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதில் வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தாரு, சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு.
அந்த படம் கம்மி ஷோஸ் கிடைச்சது, தியேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது, ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்க எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைச்சு, இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ணதான் போறாரு, அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. யூனோ அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தியேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ் நாட் ஓன்லி தெலுங்கு எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்க தியேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும், ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய மூவி சார்பாக, ஏன்னா வந்து கூட்டணி வந்து அற்புதமாக பேசினதுக்காக. இந்த நேரத்தில் நான் இன்னொருத்தவரை இப்போ வெல்கம் பண்ண போகிறேன். அண்ட் உங்கள் மேடையில் இல்லை, பட் வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமா மேலே அவங்களுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நடிகர் சத்யா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் இந்த நேரத்தில். யா, தேங்க்யூ குரோஷி ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஸ்டேஜ். ஸோ இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களுக்கும், நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த், மிஸ்டர் அரவிந்த், மிஸ்டர் அன்பு அண்ட் வினோத் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதாவது குடும்பங்களோட எல்லாரும் கவலையை மறந்து அவங்க போய் ஒரு ஜாலியாக ஒரு 2.5 hours உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு கம்ப்ளீட் பக்கா என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த படம் வந்திருக்கு. இந்த படம் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலி பாலசரவணன் பிரதர், நம்ம சென்ட்ராயன் பிரதர் அண்ட் இதோ மகேஷ், இவங்களாம் ஒரு டீமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ஒரு விளாட்டாக பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஆன ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து நடிகர் மாரிமுத்து சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, அவரு கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ எம் ஷூர் லைக் யூனோ, ஸோ போத் அன்பு சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அண்ட் மாரிமுத்து சார், இவங்களுடைய பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி இங்கே எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பெருசாக வெற்றி ஆகணும். ஸோ அதுக்கு எல்லாருமே குடும்பத்தோடு போய் 25ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதி பார்த்து ரசித்து எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம என்னென்ன ஒரு படம் எடுத்துட்டாலுமே அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த காலத்தில் ஒரு ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஸோ அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற, குறிப்பாக நம்ம தூக்குத்துறை படத்தை ஜனவரி 25ஆம் தேதி மக்களிடம் சென்று சேர்க்க போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸை சேர்ந்த மரியாதைக்குரிய ஹரி உத்ரா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம். ஏன்னா நாங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேர்த்ததில் உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் தூக்குத்துறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கும், கோ ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா டெனிஸ் அண்ணன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலாக எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டெனிஸ் அண்ணன். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி, ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா பெரிய படம், ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் சவால் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கான பெரிய மிகப்பெரிய கார்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பெரிய படங்களில் வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்கம் வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருக்கு. இருந்தாலும் நல்ல படங்களாக இருந்தால் அதுக்கு வந்து என்றைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து தூக்குத்துறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் இந்த மாதிரி வந்து லெஜெண்ட், சுந்தர்சி சார் அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்ணுறதில்ல.
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படினது வந்து டெனிஸ் அண்ணன்தான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே மெயினாக ட்ரக்ஸு, அப்புறம் அடுத்ததாக வந்து கத்தி, ரத்தம், துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு மூடு இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்கே கூட அதான சொன்னாங்க, கதை சொல்கிறதா இருந்தால் முதல்ல வந்து கத்தி துப்பாக்கிலாம் இல்லாமல் கதை சொல்லுங்கன்னா பாதி டேரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்றைக்கி மதுரை மண், இந்த தேனி மண், இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்டில் வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்றைக்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை அப்படின்றது, வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதேமாரி ஒரு ரத்தம் கத்தி இப்படியே காட்டும் போது ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் மக்கள் வருவாங்க, அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த வகையில் வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பாக வந்து இந்த தூக்குதுறை இருக்குது. ஸோ இதில் நடிச்சிருக்க நடிகை நடிகர்கள் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு தளத்தில் இருப்பாங்கன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும், தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஒரு சின்ன படங்களில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்கேயும் இருக்குது, இன்னமும் அது இருந்துட்டு தான் இருக்குது. நான் அது குறிப்பாக எங்களோட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன். இப்போ அவர் சார் சொன்னாங்க 90% வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் இது இங்கே நிறைய கார்பரேட் கையில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ அதை வந்து இங்கே மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க ஒரு 5 ஓடிடியை மட்டுமே வந்து எல்லாருமே நினச்சி படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பணத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றணும். இது எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸாக வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் ஒன்று கூடி பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா 90% ஒரு வருஷத்தில் சின்ன படங்கள் தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இதை வந்து ரெகுலர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இதேமாரி நம்ம ஒரு 10 ஹீரோ படம், ஒரு 8 ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஒரு விழா பண்ணுறாங்க, அந்த விழாவில் வந்து சொல்கிறாங்க, ஆனால் அது நடக்குதா அப்படின்னா இங்கே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்றைக்கி வியாபாராகவும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 300 படம் வந்து வியாபாராகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸில் போய் இருந்தாலும் இன்றைக்கி அங்கேருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா சினிமாவை வந்து விரும்புகிறாங்க. அந்த சினிமாவில் இருக்க ஒரு 400 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான உத்தரவாதம் மட்டும் இங்கே இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயம் இந்த தூக்குதுறை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்கள் தான் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல் நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஹரிபுத்ரா சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும். அண்ட் இந்த திரைப்படத்தை நிறைய பேர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் உங்ககிட்ட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக வந்து ஒருத்தவரை நான் கூப்பிட போகிறேன், மரியாதை ஏற்று இன்று நம்ம கூட வருகை தந்திருக்கக்கூடிய இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தங்கமான, அதாவது வந்து நான் ஒர்க் பண்ண படங்களுக்கே ப்ரமோஷன் போகிறாங்களான்னு தெரியாது, பட் எல்லா படங்களுக்கும் ப்ரமோஷனுக்கு போய் அதையே ஒரு ஒர்க்காக மாற்றிய என்னுடைய அன்பு தலைவன். அது மட்டும் இல்லை, அது சில விஷயங்களை வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பண்ணுவாங்க, பட் இவர் எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகும். அது வந்து ஒரு வீட்டில் அரைச்சா ஏறி குதிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு போட்டில் இன்டர்வியூ எடுத்தா கடலில் குதிக்கிறதாகட்டும், இப்படி அவர் எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்ட் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அண்ட் அவருக்கு எனக்குமே நிறைய இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம் கடைசியாக, நானும் அவரை இணைந்து. தம்பி நீ எங்கேயோ போயிருவேனாரு, அதுக்கப்புறம் அந்த சேனலுமே எனக்கு கால் பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல ராசியான சம்பவங்கள்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் நிகழ்ந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுப்பா, அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால் ஏதாவது ஒரு இது நடக்குதா, அதுக்காக ஒரு 4 விஷயங்கள் பேசுகிறாங்களா, கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தடலுக்கு மத்தியில் அன்புடன் அழைக்கிறேன். வாங்க. மேடையில் அமைந்திருக்கும்
அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குத்துறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குத்துறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இரவு நடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிற சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சார், நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன், தூக்குத்துறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமா இந்த ராஜா, தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சோம். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு? ரொம்ப ஈஸி, தூக்கு தர, ரொம்ப ஈஸி, தூக்கு தர, தூக்கு தர. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு தர, தூக்கு தர, ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை இல்லை, பரவாயில்ல. இந்த தூக்கு தர, நன்றி நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்பதான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்கு தர ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு தர வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு தர வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய, ஆமாம், அடுத்த தடவை நல்ல பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சால் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன், ஏன்னா தூக்குத்தர அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குத்தர அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக், அது தூக்கு தரனா அடாவடி, தூக்கு தரனா அலப்புற, தூக்கு தரனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாரோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும், ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் எல்லாம் பார்த்தேன். ஆ குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்கு தர படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா அதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார், நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜி சார், இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்கு, அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார், இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன், சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு,
பால சரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த தூக்கு துறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன், சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம் சார், நீங்கள் தானே அந்த சிக்னேச்சரை விதமாக நினச்சேன், சாவியை போட்டு பிறந்து அப்படின்றார். எனக்கு அப்போயே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அட்ரா அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார், நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸர் ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்களெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர், நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க, அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள், நீங்கள் நம்ம சென்றாயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறேன். அது கண்டிப்பா போறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேரு, அவரோட பேரு டென்னிஸோட இருக்கக்கூடாது, லெவனிஸ் டுவெல்லிஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்டிஸ்னு இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கணும் சார். நீங்க கெசட்ல பேரை மாத்துங்க சரிங்களா, ஒரு ஒரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படம் எடுப்பீங்க, அப்போ வந்து லெவனிஸ்ன்னு வைங்க, அடுத்த படம் இருக்க டுவெல்லிஸ்ன்னு வைங்க சரிங்களா. இப்படி நீங்க இன்னும் பல பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்போ பார்த்தேன் அந்த படம் பேர் அது வேற படம் இது வேற படம் இல்லை, பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர். அதில் உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு, அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது, காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி, இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லேயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை, குமுறு குமுறு குமுறி புரியுதுங்களா. நான் அந்த அந்த இதே முடிஞ்சு போயிடும், அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவன மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி 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 பி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமாம், அதனால் நானே ஒரு படப்பட போல தான் வந்திருந்தேன். ஸோ எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில் வந்து பேசுகிறேன் சரிங்களா. எங்கப்பா மூடிதான் இருக்கு, ஆமாம் சாரி ஏத்துட்டீங்களா, தூக்கு தொரை தூக்கு தொரை சரிங்களா. வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மியூசிக் பார்த்தேன் அருமையா இருந்துச்சு, எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, தூக்கு தொரை. இப்போ இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் தெரியலப்போ, நான் 4 மாசமா தலைமுறையா இருந்தேன். எனவே நன்றி நன்றி சார், நன்றி சார், வந்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்.
மாஸ்டர் அந்த அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர் இல்லை சீரியஸாக தான் மாஸ்டர். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இல்லை மாஸ்டர் நீங்கள் பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகன் ப்ளீஸ் வல்ல அபி மாஸ்டர் அங்கேருந்தே சொல்லுங்க நான் பண்ணுறேன். ம் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, குறிப்பாக கூல் சுரேஷ் அண்ணன் பண்றத டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஒரே நிமிஷம் சார், பாட்டு போட்டுறோம். தேங்க்யூ. சொல்ல வந்தாரு நின்றார் போயிட்டாரு என்னங்க. சரி நல்ல மனுஷன், எதுவும் கேட்கக்கூடாது. இந்த நேரத்தில் கூல் சுரேஷ் சார் எனக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தவிர எல்லாமே செஞ்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக இந்த நேரத்தில் வந்து நம்ம படத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ண இருக்கக்கூடிய ஒருத்தவரை கூப்பிட போகிறேன். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லூர்து அவர்கள். ஒரு சில வார்த்தைகள் ஐயா வாங்க. கவிதை பாட கருப்பொருள் வேண்டும், கடவுளை புகழ அவனருள் வேண்டும், மலரை நுகர மனமதில் வேண்டும், மனதை ஈர்க்க குணமதில் வேண்டும். எல்லாமுள்ள இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நானாம் மைக்கே இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசக்கூடியவன். எனக்கு இங்கே மைக்கை கொடுத்து மேடையை கொடுத்து இவ்வளோ பெரிய மக்களை கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக ஒரு மணி நேரம் நான் பேச போகிறதில்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணித்துளிகளில் நான் முடித்துக் கொள்கிறேன். மேடைகளை அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும், என் இதயத்தோடு நெருக்கமாக என்றும் இருக்கும் என்னுடைய அன்பு தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நான்காம் வகுப்பு படிக்கிறப்ப மேடை ஏறினவன், நாடக மேடை ஏறினவன். ஏன் அப்படின்னா, நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு அம்மானு சொல்ல வராது, ஆடுன்னு சொல்ல வராது, மரம்னு பேச வராது. எங்கள் தெருவில் எல்லாருமே என்னை ஊமன் தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த ஊமை பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் அவனை கொண்டு போய் அனாத இல்லத்தில் விட்டுறேன், ஏன் உன் பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்னை வந்து அங்கேருந்து கட்டி பிடிச்சி அழுவுவாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா தானே பேசுகிறோம், நல்லா தானே எல்லாரோட பழகிறோம், ஏன் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அதனுடைய வெறி நாலாம் வகுப்பு படிக்கும் போது மேடை ஏறி நாடகத்தில் பேசி முதல் பரிசு வாங்கினவன். அன்னையிலேருந்து 40 வருஷமாக நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம டென்னிஸ் தம்பி கூட கேட்டார், நீங்கள் எத்தனை நாடக மேடை ஏறி இருப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், வருஷத்தில் பாதி நாட்களை வச்சுக்க, அந்த பாதி நாட்கள் இன்று 40 வருஷம் வச்சுக்க, அத்தனை மேடை ஏறி இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். திருச்சி கலைக்காவரி, மதுரை சடகங்கை சடங்கை, தஞ்சை கலைக்காவரி, கும்பகோணம் பேஸ்கி இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னமும் நாடகத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாடகத்தில் நடிக்கும் போதும் என்னுடைய வெறி என்ன தெரியுங்களா, வெறி கொண்டு நடிப்பேன். யாராவது ஒரு இயக்குனர் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா சினிமாவுக்கு, யாராவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நாடகம் முடிஞ்சவனே எல்லாரும் கைத்தட்டி கைத்தட்டி முடிஞ்சவனே அப்படியே போய் கூட்டத்தில் நிற்பேன். யாராவது நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, எல்லாரும் வந்து கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சிங்க அதோட போயிடுவாங்க. பயங்கரமானவர், என்னைக்குடா நம்ம சினிமாவில் நடிப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களாம் சினிமாவுக்கு போனால பெரிய ஆளாக வரலாம், யார் என்னை கொண்டு போகிறது. அப்படி 40 வருஷம் நான் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய கனவுகளை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்த தூக்குத்துறை. இந்த தூக்குத்துறை டீமை எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கிறேன், பெருமைக்காக இல்லை. தம்பி
கனாக்காலம் காலங்கள் பாலா சரவணன். அவரை போய் ஒரு தடவை நடிச்சிட்டே இருக்கும்போது கேப்பில் போனேன் அவருக்கு. அவர் வந்து கேரவனில் இருக்கார், வெளியில் இருக்கவர் சொல்கிறேன் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை சார், அதெல்லாம் அளவு கிடையாது, ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படின்னா நான் பாட்டு திருப்பி வந்து இந்த சேரில் உட்காந்துக்கிட்டேன். தம்பி நடிக்க வந்தப்போ அவர்கிட்ட போய், தம்பி உன்ட கேரவனுக்கு வந்து தம்பி உன்னை பார்க்கலான்னு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் வெளியில் இருக்கவர் அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் ஏன் வெளியில் இருக்கவங்க நீங்கள் போய் கேட்குறீங்க, கதவை திறந்து நீங்கள் போட்டு வர வேண்டியதானே உள்ள அவனெல்லாம் ஒரு ஆளுநர் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தம்பி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி என்ன சென்ட்ரா என்ன ஒரு தடவை ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணேன், நான் எங்கடா போய் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, இயக்குநர்கிட்ட கேட்டேன் ஏதாவது ஒரு கேரவனில் போய் மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அப்படியே போனேன் அண்ணன் சென்ட்ரா என் கேரவனில் உள்ளே போயிட்டேன். ஐயோ நீங்களா அண்ணன் கொஞ்சம் நோய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணு, இதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, வாங்க வாங்க இந்த கேரவன் நமக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் போச்சு, ஏன்னா கேரவன் கிடையாது அப்போலாம். அந்த அதனால் சென்ட்ரையிட்ட போய் கேட்டோடனே சொன்னோடனே அப்படியே பயங்கரமாக சந்தோஷம். இதில் என்னென்னா என்னை உள்ளே விட்டு அவரு வெளியே போயிட்டார். எனக்கு அண்ணனே எனக்கு எல்லாம் நீங்கள் பொறுமையாக மாற்றிடுவாங்க, பொறுமையாக மாற்றிடுவாங்க அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை கொண்ட டீமு தான் இந்த தூக்குத்துறை டீமு. இவருடைய ஒவ்வொருடைய பாதத்துலையும் தொட்டு வணங்கி நான் வந்து என்னுடைய நந்தியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, பாசமும் சரி. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம மாரிமுத்து சார் கேப்பில் நான் மாரிமுத்து சார் நம்ம நாராயணன் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டீமில் மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த சென்ட்ராயனை இடையில வருவாங்க பேசுவாங்க, மாரிமுத்து சார் நம்மளோட இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் முத முதல்ல உள்ளே வந்திருக்கேன், இதுக்கு மேலே உடன்பிறப்புங்கிற படத்தில் மட்டும் நடிச்சிருக்கிறேன் ஒரே ஒரு சீனு. அதனால் நம்மளை வந்து புறந்தள்ளி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே அப்படியே பழகுவேன். ஆனால் யாருமே என்னை புறந்தள்ள, இயக்குனர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து நடிகர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே என்னை அப்படியே ஆரம்பிச்சு, ஏன் சார் நீங்கள் அங்கே போகிறீங்க, ஏன் சார் இங்கே போகிறீங்க, சத்தி சார் அடிக்கடி அடிக்கணும் சொல்லிகிட்டே இருப்பார், ஏன் நீங்கள் போய் தனியாக உட்காந்துக்கிறீங்க, இல்லைப்பா அவங்கெல்லாம் ஒரே டீமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த தூக்குத்துறையினுடைய டீம் வந்து மிக அற்புதமான டீம். இந்த டீம் இதே மாதிரியே அடுத்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத், ஆக்சுவலாக அவர் எனக்கு இந்த டென்னிஸ் மஞ்சுநாத்தும் படக்குன்னு வராது, முதல்ல எடுத்தோன்னே பில்லா பில்லான்னு தான் வரும். ஏன்னா அவருடைய பேர் வந்து முன்னெல்லாம் வந்து பில்லா, 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் அவர் பேர் வந்து பில்லான்னு சொன்னால் தான் தெரியும். அதனால் வந்து இப்போ தான் டென்னிஸ் மஞ்சுநாத்லாம் உடனே வராது, அதனால் ரொம்ப நேரமாக உச்சரிச்சுட்டே இருந்தார் டென்னிஸ் மஞ்சுநாத் டென்னிஸ் மஞ்சுநாத்னு. அதனால் தம்பி பில்லா அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்ப நண்பர்கள் சார்பாகவும் என்னை சொல்ல சொன்னாங்க, என்னுடைய மனைவி சொல்ல சொன்னாங்க, பில்லாவை பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இயக்குனர் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் மட்டுமில்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் இருந்து கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அடுத்ததாக வந்து நான் கூப்பிட போகிற நபரை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய லீட் கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப தெரிந்தவர், நானும் அவரை வந்து ஒரு 7 வருட நட்பில் இருக்கோம். அண்டு எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய திரைப்படம் வர்றது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாருடைய பலத்த கைதலுக்கு மத்தியில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய மகேஷ் சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், பெரியோர், தாய்மார்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் முன்னே இருந்ததுன்னா செஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை, ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. என்னை டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், நான் டெபியூவாக இந்த படத்தில் வந்து நான் அறிமுகமாகறேன். இந்த படம் எனக்கு வந்து முதன் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசருக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார், அன்பு சார் அண்ட் வினோத், இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிற பையனை நம்பி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷன்லேயே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை. லைக் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன், அன்பு சார். அவர் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பேசுவார். மகேஷ் எதுவுமே தோண்டு போயிடாத, அவங்களால முடியும், கண்டிப்பாக நீ பண்ணுங்க.
பத்து வருஷம் ஆச்சு 12 வருஷம் நான் யோசிக்காதரா, கண்டிப்பா இவளுக்கு அம்மா நீ ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய ஹீரோவா வருவ அப்படின்னு நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணா. இங்கேதான் நான் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பா உங்க பிளெஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையண்ணா. இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம், ஏன்னா ஒரு புதுப்படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டிதான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த படம் வந்து முழுசா முடிஞ்சு கம்மிங் January 25th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்ல வந்து இன்னைக்கு ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக ஹிட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை தாண்டி நான் இங்கே வந்து இருக்க பாலசரன் சார், அப்புறம் செண்டாயன் சார், அஸ்வின் சார், ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறேன், ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனா அப்படி தான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார்லாம், பாலசுப்ரமணியன் வந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம்னா பிரதர் இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்கள் பண்ணுறது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அவரும் சரி, சென்ட்ராயன் சரி, சரி அஸ்வினும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் யோகிபாபு சார். ஸோ அவர்கிட்டலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவர் காமெடி எல்லா இடத்துல பார்த்துருக்கோம், படங்களில் பார்த்துருக்கோம். அவர் நம்ம ஆப்போசிட்லேருந்து டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன். இப்போ பயப்படோட இன்னும் 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரால் எதுவுமே யோசிக்காதப்பா, உன்னால முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமாக வந்து டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத், ஸோ அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நம்ம என்னோடய ஒர்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பார். ஸோ நிறைய ஸ்பேஸும் நம்ம கொடுத்தாரு, லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்க. ஸோ சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ் சார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சாரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேடம்னால பதட்டை பற்றி பேசுகிறேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், என்னோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கே எஸ் மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவர் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸாக அழிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்பில் இன்னைக்காவது ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான், வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் உழைப்புக்காக எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொடுத்து சேர்க்கணும், உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாக காமெடியாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்போ எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப அழகாக அவரோட ட்ரைலர்லாம் இப்போ நானே பார்க்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். தேங்க்யூ ஓ தீபக் சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி, ஸோ அவர் அப்படி தான் வந்து லைக் ஸ்பாட்லலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல். ஆக்சுவலாக டீமே ரொம்ப ஒரு கூலான டீம் தான். ஆக்சுவலாக நம்ம தான் டென்ஷனாக இருப்போம், இவங்க கூட நடிக்கிறோமே இவர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் தான் இருப்பேன் தவிர, பட் அவங்க யாருமே அப்படி இருந்தது இல்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கினதும் கிடையாது, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவர் தான் எனக்கு இந்த படத்தை கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு, அவர்கிட்டே கற்றுக்கிட்ட பையன், அவரோட கொரியோகிராஃபியில் நான் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் எனக்கு நிறைவேறிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்தளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ என்னோட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்கே கெஸ்ட்டாக வந்து என்னோடய நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக வந்து இது வந்து டேட்டு லைக் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணோம், பட் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நான் அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். கூல் சுரேஷனா, எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அது கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய பேர் கேட்ட மாதிரியே நீங்கள் இங்கே நல்லா செம்ம கூலாக ஜாலியாக பேசுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு தான் பார்க்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லது வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றியும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். மேம்
இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ சரத்தாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லா ஏடிஸும் நான் மேலே வரக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். சரத் வாங், வினோத் இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு ஒரு படத்தில் ஒரு நம்ம ஒரு ஹில்லீடாக பண்ணால் கூட அதை வந்து லைக் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னையும் ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய உழைச்சிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். நான் போகும்போது என் காஸ்ட்யூம் கண்டிருந்து எல்லாத்தையுமே ஒரு எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதோட பெஸ்ட்டாகவே இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மகேஷ். இந்த மேடை யாருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியாது, உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேடை அண்ட் ரொம்ப சூப்பராக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டுமே தூக்குதுரை படத்துக்கு இருக்கணும், ஏன்னா இதில் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அடங்கியிருக்கு. இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயனனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சார், மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயண் அண்ணன், அஸ்வின் பிரதர், கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங்கு, எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு. அவர் மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்கள் எல்லாருடைய கேரக்டரைசேஷனுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தில் மிகச்சிறப்பாக எங்கள் எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய எல்லா படத்தையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணி ஒன்று மறந்துட்டியா? வேறு சும்மா விளையாட்டு கிடையாது. இல்லை ஒருத்தருக்கு தாக்கல் கூல் சுரேஷன், ரொம்ப நன்றி. அண்ணன் கூட வந்து சாரிண்ண எப்படி நடந்திருக்கும் தெரியும், அங்க போய் உட்காந்துருப்பீங்க தம்பி எனக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு. அண்ணன் கூட வந்து இப்போ சந்தான அண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கோம், அதில் வந்து நானும் அண்ணனும் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் சேர்ந்து பண்ணோம். இங்கே இருக்கிறத விட அண்ணன் கூட சேர்ந்து நடிக்கும்போது இன்னும் நிறைய ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் கூல் சுரேஷ் அண்ணனை வந்து ஃபன்னாக பார்க்குறோம், ஓகே. ஆனால் அண்ணன் கூட உட்காந்து நீ தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய விஷயங்கள், அவர் வந்து நிறைய சினிமாவை பற்றின விஷயங்கள், பொதுவாக வாழ்க்கையை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லுவார். அவர்கிட்ட நான் நிறைய அறிவு அடைஞ்சிருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னொரு நண்பர் என்னை பார்க்க வந்திருக்காரு, அவரும் நான் வந்து தேங்க்யூ சொல்கிறேன். மிஸ்டர் மணிகண்டன், அவர் பிக் பாஸ் மணிகண்டன். நாங்கள் அமைதியாக இருந்த மாதிரி இங்கே அமைதியாக இருந்து பார்க்குறாரு என்ன. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மணி. தேங்க்யூ, தேங்க்யூடா, தேங்க்யூ. அப்புறம் வந்து அன்பு சாரோட ஒய்ஃப்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் வந்ததுக்கு. கண்டிப்பாக தேங்க்யூ, தேங்க்யூக்கா. ஏன்பா என்கிட்ட சொன்னால் நானே மணி வெல்கம் பண்ணுவேன்ல, அப்புறம் 6000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிச்சு. சரி, ஓகே, நல்ல விஷயம், தேங்க்யூ. அடுத்ததாக வந்து நம்ம வெல்கம் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நடிப்பு திறனையும் காட்டணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிய திரு வினோத்குமார் தங்கராஜு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன், வாங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா மற்றும் என்னோடய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருந்து நாங்கள் இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோன்னா அதுக்கு ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம். அதில் ஒருத்தர் அன்பு, இன்னொருத்தர் அரவிந்த். ஸோ அன்பு இன்றைக்கி நம்மளோட இல்லை. ஸோ அவருடைய பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நான் ரொம்ப எமோஷ்னல் அவரை பற்றி பேசினா. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சு அவருக்கு நல்ல பேர் வாங்கி தரோன்றதை நம்புகிறேன். அடுத்தது அரவிந்த். ஸோ அரவிந்த் வந்து ஹீஸ் பேசிக்லி ஃப்ரம் யூஎஸ். ஸோ நாங்கள் வந்து 2010 வந்து நானும் அன்பு அரவிந்த் மூணு பேரும் ஒன்று ஒர்க் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வளர்ந்த நட்பு தான் இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அரவிந்த் யூஎஸ்லேருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும், அவர் தான் ப்ரைமரி ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வந்து என்னையும் அன்புவையும் நம்பி அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த ப்ராஜெக்டை பண்ண வச்சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது அரவிந்த் தான் ரொம்ப முக்கிய காரணம். அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்று சொல்லணும்னா என்னுடைய ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேலாம் கூட வந்து என்னால் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல் எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம என்னுடைய குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2011 இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அன்பு அரவிந்த் அப்புறம் மகேஷ் மனோஜ் மகேஷ் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டின்னரில் தான் நாங்கள் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு கெரியரில் நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் அது கனவாகவே போட நினச்சோம், ஆனால் அது வந்து நினைவாயிருக்கு. ஸோ மகேஷும் மனோஜும் சொல்லணும்னா, மகேஷ் உங்களுக்கு தெரியும், விஜய் டிவி ஆர்டிஸ்ட், அவர் முத்தழகு சீரியல் அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் எல்லோரும் பரிச்சயமான ஒரு பர்சன். இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட சேர்ந்த ஒரு லீடாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவரை ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்ப்பீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பேர் தேடி கொடுக்கும். அப்புறம் கே எஸ் மனோஜ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிராண்டு சோனி மியூசிக் கிடைச்சாங்க. ஸோ இந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணது எல்லாமே வந்து நல்ல ஹிட்டாக இருக்குது. படத்தில் ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப பிச்சுட்டாரு. இந்த படம் வெளில வரும்போது அவங்களுக்கு தெரியும், அந்த கண்டிப்பாக அவரை பற்றியும் நல்லா பேசப்படுவாங்க. தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் மாரிமுத்து சார் பற்றி சொல்லணும், எங்களுக்கு அப்பாவாக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த தருணத்தில். ஸோ மாரிமுத்து சாருக்கு வந்து என்ன நன்றி. அவர் ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த கதை வந்து உருவாகும் போது கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 10 to 15 minutes, ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வரும் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து. அந்த டைமில் நான் வந்து டைரக்டர் கிட்ட டெனிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 20 minutes வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் வேணும், ஆடியன்ஸ் உள்ள படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் நல்ல ஒரு சீன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோ நம்ம வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு பெரிய வந்து குகை பண்ண போகிறோம், அந்த குகைக்கு வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டனல், இதை உள்ளே வச்சு இந்த குகைக்குள்ளே இருக்கிற 7 to 8 ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸி பீப்புள், அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ப்ளே பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்து இதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபன் ஃபீலாக இருக்குன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன் எப்படி ப்ரோ பண்ணுறது, ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்னா பரவாயில்ல, நீங்கள் 7 to 8 ஆர்டிஸ்ட் வச்சு இப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு. ப்ரோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் அவங்க எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு செட்டுக்கு மட்டும் அப்ரூவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் நான் இதை போய் அரவிந்த் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அரவிந்த் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கு, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக இது கொஞ்சம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் தான் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு குவாலிட்டியும் மேக்கிங்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, இந்த படம் வெளில வரும்போது ஒரு புது ப்ரொடியூசர் பண்ணமாக இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரியை நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு இந்த செட்டும் கொகையும் போடுறதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படி எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 to 11 days ஆகும்னு சொன்னாங்க. சரி, நானும் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஓகே ப்ரோ நம்ம வந்து பண்ணலாம், நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னோம், இது கிளைமேக்ஸ் போர்ஷன் தானே, ஒரு 10 to 15 days பிளான் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லா போர்ஷனும் எடுத்துட்டோம், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துச்சு. திடீர்னு வந்து டைரக்டர் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, நம்ம உடனே வந்து ஷூட்டிங் போகலான்னாரு. எப்போ ப்ரோன்னா 1-2 days போகிறனாரு. என்னங்க சொல்கிறீங்க, 10 நாள் மேலே போட வேண்டிய செட்டுக்கு எப்படிங்க நம்ம வந்து 2 days போக முடியும்னாரு. அப்புறம் வந்து நாங்கள் ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு வந்து இது கேட்டோம், எப்படிங்க பண்ணுறதுன்னொடனே பாக்யராஜ் அவர் ஒன் ஆஃப் த ஆர்ட் டைரக்டர் படத்துக்கு அவர் சொன்னார், ப்ரோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த செட்டை நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறேன், 2 நாள் அவங்களுக்கு இந்த செட்டு போட்டு தரேன் சொல்லிட்டு ஒரு 150 பேரை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இவிபியில் வந்து அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அவ்வளோ பிரமிப்பாக்கிட்டார். எங்களுக்கே பெரிய ஷாக்கிங்காக இருந்தது, நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி அது 2 நாளில் போடக்கூடிய சாத்தியமான விஷயமா அப்படின்ட்டு நாங்கள் பிரமிப்பாக இருந்தோம். ஸோ அதுக்கு பாக்யராஜ் ஆர்ட் டைரக்டருக்கு வந்து எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். ஸோ டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டில் வந்து ஒரு 90% ஒர்க் நடந்துச்சு, இன்னும் 10% பெண்டிங் இருந்துச்சு, ஒரு சைடில் ஷூட்டிங் நடக்கும் இன்னொரு சைடில் ஒர்க் நடந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நாங்கள் ஒரு 4 days ஷூட் பண்ணோம், அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து கேமராமேன் அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க.
ஸோ அப்புறம் இந்த டைமில் நான் வந்து மொட்ராஜேந்திரன் மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா மொட்ராஜேந்திர சார் அடிச்சோட பரப்பாரு நாள் அப்படி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணி இருந்திருக்கும். ஸோ அப்போ போய் நான் மொட்ராஜேந்திர சார்கிட்ட கேட்குறேன், மாஸ்டர் இது வேமா மாஸ்டர், நீங்கள் எப்படி மாஸ்டர் வந்து டூப்பே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை வினோத் ப்ரோ கண்டிப்பாக வந்து இதை நான் தான் பண்ணுவேன், அப்போ தான் வந்து இந்த படம் வெளில வரும்போது அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வயசுலையும் அவர் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசரணன் ப்ரோ, சந்திராயன் ப்ரோ, மாரிமுத்து ப்ரோ, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவர் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசரணன் ப்ரோ பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஷூட்டிங் வந்து 4 டேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, சில டேஸ் எப்படி இந்த ஷூட்டிங் போயிருக்குன்னா மார்னிங் 9:00 ஆரம்பித்து சம்டைம் நைட் 2:00 போவோம், சம்டைம் நைட்டு மார்னிங் 9:00 ஆரம்பித்து விடியகாலத்தில் 6:00 கூட ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ கண்டினியூஸாக 4 டேஸாக வந்து டே நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஒரு செகண்டே எடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ பாலசரணன் ப்ரோ வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தார். நானும் வந்து என்னடா அது ரொம்ப டல்லாக இருக்காரு, சரி ஒரு வேளை வந்து டைரக்டர் போல் லாங் ஷூட் போயிட்டுருக்கனாலன்னு சொல்லிட்டு அப்புறம் அஸ்டன் டேரக்டர்ஸ்லாம் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் ஹை ஃபீவரோடு வந்து அன்றைக்கி அந்த ஷூட் வந்திருக்காரு. அப்போ என்னென்னா வந்து இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம உள்ளே பண்ணும்போது நம்ம டேட்டு கொடுக்கலனா அன்றைக்கி அந்த ஷூட் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனால் இந்த சீன் எடுத்து முடிக்க முடியாது, இன்னும் அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஹை ஃபீவர்லேயும் வந்து அந்த 4 நாள் கண்டினியூஸாக அந்த ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு வந்து பாலசரன் ப்ரோக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ ரவி வர்மா கேமரான் பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த 4 டேஸில் டைட் ஷெடியூலில் அங்கங்கே கேமராவை மாற்றி மாற்றி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் முகேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் நல்லா பண்ணார். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. அப்புறம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சாங் பார்த்தீங்களா போஷம்போ சாங்கு, அந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உருவாகும் போது எல்லா இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது மாண்டேஜாக போகலாமா இல்லை நம்ம வந்து ஒரு டான்ஸ் நம்பராக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதரெலாம் பார்த்து நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஏன்னா நாங்களாம் சைதாப்பேட்டை ஏரியா. ஸோ அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பைராக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் வந்து மாஸ்டர்கிட்ட போய் கேட்டோம், மாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் மாஸ்டர், ஒரு சாங் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமாக இருக்கும். ஸோ மாஸ்டர் வந்து சாங் பார்த்தாரு, பார்த்துட்டு டே கண்டிப்பாக இந்த சாங் வந்து பண்ணுவோம், அவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சாங் வெளில வரும்போது கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ உற்சாகம் கொடுத்து அவரே வந்து கம்ப்ளீட்டாக இருந்து அவர் கோரியோகிராஃப் பண்ணி இந்த பாட்டை அவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த பாட்டு தியேட்டரில் வரும்போது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நாங்கள் எல்லாமே வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படம், எல்லாருமே பயங்கர எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மியூசிக் ஆட்டம் சரி, ஆக்ட் எல்லாம் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் சரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும். இந்த மேடைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ வினோத் பிரதர். அண்ட் அவர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் பண்ண வேண்டிய கேரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட போகிறவர், நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட. அப்படி அதாவது யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சினிமா மேல ஒரு பேஷன் இருந்து இங்க அங்க இருந்துட்டே வந்து ஃபண்ட மட்டும் டிரான்ஸ்பர் பண்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த டீம் கூட தொடர்புலேயே இருந்து என்னென்ன போயிட்டு இருக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீரா காதல் சினிமால இருந்ததுனாலதான் இந்த இது சாத்தியமாயிருக்கு. அப்பேற்பட்ட இப்ப ஏற்பட்ட சூப்பரமான ஒரு தூக்குதுரை என்ற திரைப்படத்திற்கு தயாரிப்பாளராக அமைந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய திரு அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். இங்க வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு. இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து 2-3 ரீசன். ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து, நான், வினோத், அன்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினோம். பேசி வி ஆல் காட் இன் டு திஸ். அதுக்கு வந்து பிஹைண்ட், நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு, மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னென்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே யூஎஸில் போயிட்டு
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. ஐ தாட் ஐ ஆம் மிஸ்ஸிங் இந்தியா, இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நான் எப்போ மாதிரி தான் வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம், ஒரு ரெண்டு வாரம் இருப்பேன் போயிடுவான். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து அவர் இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று இங்கே பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம் அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப்ட் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இம்மிடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இன் டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேவா, அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர், பிரதர் மாதிரி தான். ஸோ அன்பு தான் வந்து அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டு நாட் நோ எனி திங் அபவுட் இஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்படிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரியாது, ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமாக இருக்குன்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைமில் வந்து நானும் அனுபவம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அன்பு சொன்னார், ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்பு கூட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அன்புக்கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்கள் தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வந்து யூஎஸில் இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம், எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ட்டு அன்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் இருக்கணும், நான் நீங்கள் வினோத் மூணு பேர் அந்த ஸ்டேஜ்லேருந்து பண்ணால் தான் வந்து இட்வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அன்பு இந்த ஸ்டேஜில் இல்லை, நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கும். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் சிக்ஸ் மந்தில் வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம் நானும் வினோத்தும். ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் பிளெஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சார் பற்றி. மாரிமுத்து சார் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, சி இது வந்து இது வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். மகேஷ் மாதிரி மனோஜுக்கு இது ஃபஸ்ட் டைம், எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். பட் எங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து வி வாண்டட் டு கீப் சம் சீசன்ட் பீப்புள். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணக்கூடாது, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வி வர் வெரி கிளியர் ஆன் தேட். ஸோ நம்ம வந்து கூட வந்து சீசன்ட் பீப்புளை வச்சுக்கணுன்றதுக்காக யோகி பாபு சார், இனியா மேடம், மாரிமுத்து சார், பாலசரவன் ப்ரோ, தெண்டாயன் ப்ரோ, இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீசன்ட் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிக். ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஷால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு ஷால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணார். ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரோட வயசுக்கு வந்து இ டசன்ட் ஹாவ் டு கம் தேட் டே, அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவேன், எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசை. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஐ சா பர்சனலி. ஷூட்டிங் நடக்கும்போது நான் இங்கே வருவேன், வந்து ஒன்று ரெண்டு நாள் இருப்பேன். அது ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஜெய ஜெயின்னு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெரியவர், ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாரிமுத்து சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த இடத்துல. வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்நேரத்துக்கு இங்கே இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், அவர் இன்னமும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஐம் சாரி, லைக் நான் இது வந்து ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பற்றி சொல்லணும், ஐ மைட் டேக் சம் டைம், பட் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் இவங்க மூணு பேர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும், நான் அதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், மூணு பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம்.
ஒரு நாள் வந்து சென்ட்ராயின் கிட்ட சொன்னேன், பக்கத்து செட்டில் வந்து ஆர்யா சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, சென்ட்ராயின் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது ஆர்யாவை கூப்பிட்டு போய் காட்டுங்க சென்ட்ராயின் அப்படின்னா, அவர் வந்து சார் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டார் ஆர்யா சார், இங்கே இங்கே கூட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தட் வாஸ் ஸோ நைஸ். ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பாலசரவணன் ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து அந்த கேரவனுக்குள்ளே போய் உட்காந்தேன், பாலசரவணன் ப்ரோவோட கேரவனுக்குள்ளே அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அவரை பார்க்குறேன் இன் பர்சன். அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் கூட இருந்தேன், அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் அவர் தான் பேசியிருப்பார், நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வேர்ல்டு ஃபுல்லாக போன ஊர் அந்த மேப்பே போட்டு காமிச்சிட்டார் எனக்கு, அந்த இதுலேயே கேரவனுக்குள்ளேயே கையிலேயே மேப் போட்டு காமிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ மீன் யூ ஆர் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அஸ்வின் ப்ரோவும் அதே மாதிரி தான், அஸ்வின் ப்ரோவும் வந்து அதுக்கப்புறம் வி காட் கனெக்டட் இன் இன்ஸ்டா, எப்போவுமே மெசேஜ் பண்ணுவார். ஐ மீன் விஆர் ஸ்டில் கனெக்டட் அண்ட் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால இஸ் வெரி ஹம்பிள், லைக் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட இருந்தார். அதுக்கப்புறம் சதீஷ் சார், லூர் சார், இவங்க எல்லாருமே வந்து தேல் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி, அந்த செட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டென்னிஸ் பற்றி சொல்லிடுறேன், ஓகேவா? டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறையா வந்து இந்த பேஷன், லைக் ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் திஸ் மூவி இண்டஸ்ட்ரி, ரைட்? லைக் ஸோ நிறையா இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மூவி பற்றி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறதெல்லாம் வந்து நான் கேட்பேன் என்னோடய ஃப்ரீ டைமில். அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்பேன். ஸோ டென்னிஸ் இஸ் ரியலி அ ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஸோ எப்படின்னா வந்து நிறைய ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும், டென்னிஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், சார் நீங்கள் கூலாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வென் ஹி சேஸ் தட் ஹி ரியலி மீன்ஸ் தட், நான் கூலாக இருக்கலாம், டென்னிஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா போதும், ஐ நோ தட் ஹீல் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் போட்ட எஃபர்ட்டு அண்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல, இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் ஃபார் த பிஸ்னஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் வித் அஸ், ஈவன் பிஸ்னஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, ரைட்? நானும் டென்னிஸும் வி பிகம் பிரதர் அண்ட் வி வாண்ட் டு பி கனெக்டட் ஃபார் அ லாங் டைம். இன்ஃபேக்ட் இந்த டீம் வந்து வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்மேண்டில் இமீடியட்லி, லைக் ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் திஸ் டீம் ஃபார் அ லாங் லாங் டைம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத். ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸில் தான் இருக்கேன், அதனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்ட்டு வினோத் கிட்ட காலத்தில் வந்து கேட்பேன் டெய்லி. வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னோடய ஒய்ஃப் கிட்ட பேசினதோட வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் இட் இஸ் ட்ரூ, டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து வினோத் தான், லாஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் கால் வந்து வினோத். அண்ட் அந்த கால் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். அண்ட் இஸ் அ வெரி க்யூரியஸ் பர்சன், பயங்கர க்யூரியஸு. ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுருவோம். பிரச்சனைனா எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புதுசு புதுசாக என்னத்தையா திங்க் பண்ணுவான், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மூக்கு நுழைப்பான், நுழைச்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருப்பான். ஐ மீன் அது வந்து அந்த நாரதர் கழகம் மாதிரி தான், நன்மையில தான் முடியும். ஸோ அதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டையெல்லாம் கூட போட்டுருவோம், கலர் தான் வேற வேற இருக்கு. ஸோ இஸ் லைக் அ பிரதர், இஸ் அ பிரதர் டு மீ. ஸோ அவனோட எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து ட்ரெமண்டஸ். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்லேருந்து காசு தான் அனுப்பிச்சிருக்கேன்னா இங்கேருந்து, அதே மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பட் அவன் இங்கே கிரவுண்டில் இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு மனோஜ். மனோஜும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 2010லேருந்து தெரியும் எனக்கு மனோஜை. ஹி ஒர்க்ஸ் இன் அன் ஐடி கம்பெனி ஆல்சோ, ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பேஷன், அவரோட மூவியோட அந்த மியூசிக் பேஷனையும் விடாமல் வந்து இஸ் கண்டினியூவிங் தட் பேஷன், ரைட்? லைக் தட்ஸ் வெரி ட்ரெமண்டஸ். இப்போ வந்து பார்த்தீங்களா, அவர் இந்த மியூசிக்கை விட்டுருந்தாருன்னா அந்த அந்த கம்பெனியில் வந்து ஹீ குட் பி இன் அ வெரி பிக் ரோல். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த கம்பெனி வேலையும் பார்த்துட்டு, ஸோ அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்லா ஆறாரு. ஸோ பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் சொன்ன மாதிரி சோனி இஸ் அ பிக் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நம்ம படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்கன்னா அந்த அந்த மியூசிக் அண்ட் ஆர்ஆரோட குவாலிட்டி வந்து தட் டாக்ஸ் அபவுட் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மகேஷ். மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மகேஷ் மனோஜ் எல்லாம் ஒரே டைம்லேருந்து, அப்போ அதுலேருந்து தெரியும், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ, வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வண்டர், சரி நம்மளாம் வந்து படித்தோம், படிச்சுக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம்,
அப்படின்னு லைஃப் போச்சு. வி ஹேட் அ வெரி மொனாட்டனஸ் லைஃப் ரைட். பட் மகேஷ் அப்படின்னா வந்து ஹி ஹேட் அ பேஷன். அந்த பேஷனை வந்து சக்ஸஸாக மாத்துறதுக்கு வந்து, அண்ட் நாட் ஜஸ்ட் மகேஷ் ரைட், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தே ஆர் டேக்கிங் லைக் ஹியூஜ் ரிஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற மாதிரி தான். இஃப் யூ ஸ்லிப் லைக் யூ ஜஸ்ட் ஃபால். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, பணம் சம்பாதிக்குமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆல் தே ஹாவ் இஸ் த பேஷன். அந்த பேஷனை வச்சுட்டு கீப் ரன்னிங் ரைட். அந்த மாதிரி மகேஷை பார்த்தேன். வென் ஐ சா ஹிம் லைக் ஹி வாஸ் அ வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பேஷனேட் கை. ஸோ ஏதாவது ஒன்று மகேஷ்க்கும் பண்ணோம், மனோஜுக்கெலாம் பண்ணணும். ஸோ ப்ளஸ் நமக்கும் இந்த மூவி இண்டஸ்ட்ரியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மகேஷ். அண்ட் ஹி ஹஸ் டன் அ ட்ரெமெண்டஸ் ஜாப் இன் திஸ் மூவி. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மகேஷ் வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணி நல்லா இன்னும் நல்லா இது பண்ணுன்றது என்னோட விஷ். அடுத்து நம்ம ஏடிஸ்லாம் சொல்லணும், நிறைய டைம் எடுக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஓகேவா? ஸோ ஸோ நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து டபுள் கால் ஷீட்டு ட்ரிபிள் கால் ஷீட்லாம் நடக்கும். இன்னைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணி நாளை காலில் தான் முடிப்பாங்க. ஸோ இந்த ஏடிஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஜென்ரலாக வி ஆல்சோ டூ தட், லைக் சில நேரத்தில் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். பட் அது வந்து நாங்கள் இந்த ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணுவோம், தட் இஸ் ஓகே. பட் இவங்க வந்து அந்த வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு அப்படியே அழுக்காதான் இருப்பாங்க அந்த நான் பார்க்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த தேவர் ரன்னிங் வரும். ஸோ அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கெலாம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ குடோ, லைக் யூ கைஸ் டிட் அ கிரேட் ஜாப். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நம்ம எடிட்டர் தீபக். அவர் வந்து தீபக் வந்து ரெண்டு மூணு படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி, நாங்களாம் நியூ. பட் தீபக் இஸ் ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனாலும் வந்து நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இருந்தால் கூட நான் சில நேரத்தில் க்யூரியாசிட்டியில் சில கேள்விலாம் கேட்போம்ல, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, அது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கலாம் கேட்போம்ல. ஹி வாஸ் லைக் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள், வெரி ஸ்மார்ட். கேட்குற கேள்விக்கெலாம் இட் ஜஸ்டிஃபைஸ் இட். அண்ட் தென் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷன் கட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட வருஷன் கட் பண்ணி நவ் வாட் யூ கோயிங் டு சீ ஆன் 25th, தட் இஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக கட் பண்ணியிருக்காரு, அதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம டிஓபி ரவி. இங்கே அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி தான், ரவி ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த இந்த ஒரு கண்டிஷன் தான் ரவிக்கு போட்டேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தாரு படத்தை, சூப்பராக விஷுவலாகவும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஐ டென்ட் வாண்ட் டு கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஏதோ ஏனாதானோ ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஐ எம் ஏ குவாலிட்டி ஓரியண்டட் பர்சன், குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் மை விஷ். அண்ட் ரவி வந்து குவாலிட்டியான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் வினோத். சொன்ன மாதிரி பல செட்டு, நிறைய செட் போட்டோம். நான் ஒரு டைமில் யோசித்தேன் மேபி ஒரு சின்ன சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கலாமா, ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு முடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. வாங்கினே பல நிறைய இடத்துல போயிட்டு அங்கேயும் செட்டு போட்டு நிறைய செட் போட்டோம். அதனால் இது வந்து சின்ன படமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிக் மூவி. ஸோ அதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஜெய் அண்ட் பாக்கி ரெண்டு பேருமே வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் முகேஷ் மாஸ்டர், அவர் வந்திருக்காரான்னு தெரில. பட் இந்த வினோத் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து தேவர் சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ், அந்த சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக சேஃபாக நல்லா பண்ணி கொடுத்தாரு, அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. அடுத்து நம்ம இபி ஜெய்சீலன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மனோஜ் பாலாஜி, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். அவங்க வந்து இங்கேருந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் யூஎஸில் இருக்கிறதுனால நிறைய கேள்வி கேட்பேன், கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். ப்ளஸ் எனக்கும் அவங்க இங்கேயும் வேலை பார்க்கணும், எனக்கும் இங்கேருந்து ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பணும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க, பக்காவாக வந்து ஆடிட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் கேஎம்எஸ் பிக்சர்ஸ் மீனாட்சி சார். அவர் வந்து இன்றைக்கி ஊருக்கு எங்கேயோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால் வரல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து எங்கள் கூடயே இருக்கார். அண்ட் இஸ் பீன் அ வெரி குட் அட்வைஸர் ஃபார் அஸ், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த அட்வைசஸ் ஈ டிட். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா சார். ஓகேவா? நான் நினச்சேன் படத்தை எடுத்து ஃபஸ்ட் காப்பிலாம் ரெடி ஆனோன்னே எல்லாம் வந்து வாங்கிக்கிடுவாங்க, தியேட்டரில் அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். நான் படம் எடுக்கிறது தான் கஷ்டம்னு நினச்சேன்.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு படையெடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம்ன்ட்டு. ஓ மை காட், லைக் நாங்கள் வந்து அப்போ வந்தார் அறிவுத்ரா வந்து கிளீனாக படத்தை பார்த்தாரு, அண்ட் ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அண்ட் அவரை நான் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் இன் பர்சன் பார்த்தேன் யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர். நான் ஒரு நாள் ஃபோனில் ட்ரை பண்ணால் ஃபோன் பிஸி, எப்போவுமே பிஸி தான், அப்படியே இந்த படத்துக்காக சொல்லிட்டு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். அண்ட் ஐ விஷ் நம்ம ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அண்ட் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டுமே இந்த படத்தில் இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளரணும். டுகெதர் வில் க்ரோ. ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர். ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து நான் நேற்று போயிருந்தேன் ஸ்ரீதர் மாஸ்டரோட ஸ்டுடியோவுக்கு. ஸோ அவர் இந்த படத்தில் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. நம்ம கொரியோகிராஃபி பண்ணோம், பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நேற்று வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அண்ட் ஐ சப்போர்ட் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். அவர் வந்து நாளையிலேருந்து பாருங்கள் நம்ம படத்துக்கு ரீல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு பின் எடுத்துருவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி லைக் அதாவது படத்தில் கொரியோகிராஃபி பண்ணோம் போனோன்னு இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப நான் வெளியில் வரும்போது மகேஷ் கிட்ட சொல்லிட்டேன், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த ஹெல்ப் ஹீஸ் டூயிங் அஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லி ஆகணும். ஸோ அவங்களாம் யூஎஸில் இருக்காங்க, இப்போ அவங்க இங்கே இல்லை. பட் அவங்கெல்லாம் இல்லைன்னா வந்து இந்த படத்தை என்னால் இவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்க முடியாது. ஸோ தே ஆர் லைக் பேக் போன் ஃபார் மீ, எஸ்பெஷலி தே ஆர் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங் மீ, மாரலி சப்போர்ட்டிங் மீ. அண்ட் என்னோடய ஒரு கேள்வி கூட கேட்காம வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. என்னோடய பேஷன் இது, அவங்களுக்கும் மூவி இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் தே டோன்ட் ஈவன் கம் டு இந்தியா. இந்த படம் விஷயத்தில் எதுலேயுமே தலையிட்டதில்லை. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்து எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் லைக் ஒன் ஆஃப் த பில்லர் ஃபார் தூக்குதுரை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா திரு, ஆனந்தி ராஜ், ராஜி பாலா, கார்த்தி பிரசன்னா, காவ்யா, மீனா வாசு, கோமதி, கௌதமி குண்டாலா, இந்து அண்ட் ரவி சிந்தியா. ஸோ இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ இவங்களோட ஹெல்ப் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஒய்ஃப் கலை அண்ட் பையன் சர்வேஷ், அவனுக்கும் தேங்க் பண்ணோம். அவனுக்கு வந்து இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை, பட் அவனுக்கு லீவ்லாம் கிடைக்கல. ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி நான் வினோத் கூட தான் நிறையா பேசியிருப்பேன் எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட பேசினதோட. ஸோ நான் நிறைய டைம் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு போக மீதி இருக்க சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் என்னோடய எக்ஸ்ட்ரா என்னோடய பர்சனல் டைம் எல்லாமே இந்த படத்துக்கு தான் நான் முக்கால்வாசி செலவு பண்ணியிருக்கேன். வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு டைம்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு என் பையனை கூப்பிட்டு போனேன், என்ன படிக்கிறான்னு கேட்டாங்க, நான் வேறு ஏதோ சொல்லிட்டேன், ஸ்டாண்டர்டு மாற்றி. ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தேன் லாஸ்ட் டூ இயர்ஸில், ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப். ஸோ அவங்க வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ் இன் தட் மேட்டர். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இன்னும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் செங்கோட்டவன், ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ லைக் பிரதர்ஸ் டு மீ. அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்லி இட்ஸ் அ மூவி மேட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக படம் எடுத்திருக்கோம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்களே. ஸோ நாங்கள் எங்கள் கடமையை வந்து 200% நல்லா பண்ணியிருக்கோம். வி ஹவ் புட் அவர் அல்டிமேட் எஃபர்ட் இன் டு திஸ் மூவி. இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்து சக்ஸஸ் பண்ண வச்சு எங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூ ஆல் ஷுட் பி ஹெல்ப் பண்ணோம். ஸோ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட், ஐம் டன். தேங்க்யூ ஆல். ஸ்பீச்னா அப்படி இருக்கணும், அற்புதமாக இருக்குது. நான் கூட ஓப்பனிங் டிஓபி எடிட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது ஓகே நாலு 20 முடிஞ்சிடும் போல நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கொம்பனை இறக்கிட்டானுங்க, நான் எதிர்பார்க்கல. பட் உண்மையிலேயே சாரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து முன்னாடி அவர் இப்படின்றாரு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ஒரு ஜேர்னியை வந்து ஒன்று நம்ம வந்து பயணிச்சிருக்கோம். ஸோ எல்லாரையுமே நம்ம அட்ரஸ் பண்ணணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் வந்து எல்லாரையுமே மனசார நன்றி சொன்னார். அதுக்காக ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் நம்முடைய தயாரிப்பாளருக்காக.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து த ஸ்டார்டிங் ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே அவர் தலையில தான் இருக்கும். ஸோ அவர் தான் அதை கேரி பண்ணுறவர், த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் திஸ் தூக்குதுரை. லெட்ஸ் வெல்கம் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களை, அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே முதலேருந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப பேசினாங்க, இந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு சார். அவர் இப்போ இங்கே இல்லை. அது இல்லாமல் இந்த படத்தில் எங்கள் கூட வந்து எல்லா நாளுமே சேர்ந்து பயணித்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரிமுத்து சார், அவரும் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கைண்ட் ரெக்வஸ்ட், அவங்க எங்கேருந்தோ இங்கேருந்து எங்களை ப்ளஸ் பண்ணுவாங்கன்ற நம்புகிறோம். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் எல்லோரும் மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. கூட இதோடு சேர்ந்து நம்ம கலைத்துறையை காப்பாற்றுறதுக்காக நிறைய உதவிகளை செஞ்ச விஜயகாந்த் தலைவர் ஐயா அவர்களையும் சேர்த்து நம்ம இந்த நிமிஷத்தில் நினச்சிப்போம். நன்றி எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய ஹானர் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். தூக்குதுரை ஒரு மிகப்பெரிய நடிகர் குழுவை வச்சு நம்ம பண்ண ஒரு திரைப்படம். ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டர் ஸ்கிரிப்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணணும், பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் உருவான படம் தான் இது. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க, ஏன் இங்கே எல்லாருமே இல்லை அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் ப்ரெஸ்ஸுக்கு இருக்கலாம். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஃபெப்ரவரி 9ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சூழ்நிலையால் நாங்கள் முன்னாடி நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். நிறைய பெரிய படங்கள் அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக அரேஞ்ச் பண்ண விஷயந்தான் இந்த ரிலீஸுன்றது. அதனால் நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலையால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி எல்லாருமே அவங்களோட ஆதரவை எப்போவுமே பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த படம் வந்து முக்கியமாக அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் அண்ட் வினோத் ப்ரோக்கு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. 24 மணி நேரம் ஃபோன் பேசினே இருப்பாங்க என் கூட, நான் கதையை பார்க்குறதா படத்தை அந்த அளவுக்கு பேசி 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 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஒரு மல்டி லொக்கேஷனான கதை, ஒரு கிராமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரம், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் திங்ஸ், இது எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது. நான் ஏன் போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு ரசிப்பு தன்மை இருக்கும். நம்ம வந்து இப்போ வர மாதிரி ஒரு வயலன்ஸோ ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே வந்து நம்ம கன்வே பண்ணல. நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து இந்த வீக்கெண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்குதுரை வந்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. யோகி பாபு சார், மொட்டு ராஜேந்திரன் சார், இவங்களாம் வந்து விடிகளில் டே நைட் கால் ஷீட்லலாம் வரும்போது ரோப் போட்டுலாம் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் முட்டராஜன் சார்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் உண்மையாகவே தொங்கினார். அவர் பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் அண்ணன், குஷ் நம்ம கும்கி அஸ்வின் ப்ரோ இருக்கார்ல, நாங்கள் டே நைட் கழிச்சில் வீடியோக்கால் 5 மணிக்கு அவங்களுக்குலாம் வந்து ரோப் போட்டேன். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் வாங்க ப்ரோ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங்கை ஒரே இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சி உள்ளே ஒரு பிளான் பண்ணி இறங்கின எனக்கு அது கஷ்டம் இல்லை, பாசிபிள் தான் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது இந்த டீம் தான். ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த படத்தை எல்லாமே ஒரு இது வந்து நேற்று இன்றைக்கி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இல்லை, இது வந்து ஒரு 3 வருஷ பயணம். ஒரு 2019லேருந்து ஆரம்பித்து நிறைய தடைகள் நிறைய விஷயங்களை கடந்து 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 ஓகே அப்படின்ற இந்த நாள் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ நாங்கள் ஜனவரி 25ஆம் தேதி எத்தனை வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், யூடியூபர்ஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட். இந்த படம் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக இதனோட விமர்சனங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து இது அனைவரும் திரையரங்கில் வந்து கொண்டாடும்படியான படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அக்கா 1 நிமிஷம் மேலே வாங்க. நீங்கள் தான் ஒரே நிமிஷங்க. இவங்க தான் வந்து திரும்பி மட்டும் நில்லுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஒரே நிமிஷம் உட்காருங்க. இவங்க தான் நம்ம அன்பு சாரோட ஒய்ஃபு. ஸோ எது அப்படியே அதுக்காக இல்லை, இந்த ஹானர் அவர் இங்கே இருந்திருந்தால் நான் பண்ணியிருப்பேன், அவருக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டீம். அண்ட் தென் அவ்வளோதான், எல்லாருமே ஜனவரி 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அகெயின் ப்ரெஸ் கிட்ட கைண்ட் ரெக்வஸ்ட்,
நிஜமா நல்ல படம் பண்ணிருக்கோம், நாங்க முழுமையான நம்பிக்கையோட உங்ககிட்ட கொடுக்குறோம், எடுத்துன்னு போய் மக்கள் கிட்ட சேருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். அண்ட் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஒரு போட்டோ அண்ட் வீடியோ அப்படியே வாங்க. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரு போட்டோ அப்புறம் வீடியோ இதை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நானே நடத்துவேன் ஆங்கர், நானே நடத்துவேன். அண்ட் கூல் சுரேசன் படம் ரெடி ஆயிருச்சா? இப்பதான் ப்ரொடியூசர் சொன்னாரு, 100 நாள் போனோம், மான மரியாதை காண நூறு போங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வழக்கம் போல் 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் பசங்க மாதிரி முன்னாடி உட்காருங்க, முட்டிக்கால் போட்டு. எல்லா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன், இப்படிதான் நடக்கும். ஓகே மக்களே, அண்ட் ஜனவரி 25 தூக்குதுறை திரையரங்குகளுக்கு வரவிருக்கிறது. பாருங்க, சந்தோஷமா வந்து நல்லா இருந்தது படம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்குமே போட்டு இதை எடுத்திருக்கோம். இனிமே இந்த படம் உங்களுடையது,